என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கோதுமை மாவில் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம்னு தெரியும். இப்போ ஒரு அரை கிலோ கோதுமை பாக்கெட்டில் கொஞ்சமாக கோதுமை எடுத்து இப்படி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு அதை மாவு முங்குற பதத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அது ஊற வச்சுருங்க. நல்லா அது ஊறின பிறகு நம்ம வந்து இப்போ மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா இதை பிசைஞ்சு இதோட பால் எடுக்க போகிறோம். இந்த நம்ம வந்து சம்பா கோதுமையில் தான் அல்வா செய்வோம். அதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அரைச்சி ஒரு பால் 2 பால் 3 பால் அப்படின்னு எடுப்போம். இது வந்து அப்படிலாம் எடுக்க வேண்டாம். கோதுமை மாவில் இப்போ நல்லா 8 மணி நேரம் ஊறின பிறகு இதை நான் ஜல்லடை போட்டு நல்லா ஜடிச்சு இந்த பால் அடியிலையும் மேலே பாருங்கள் அந்த கப்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கோதுமை மாவுலேயுமே இவ்வளோ கப்பி வருது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த கப்பியை உள்ளே போடக்கூடாது. இதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாங்க. பாருங்கள், பபுள்காம் மாதிரியே இருக்கும். இதை அப்படியே தூர வச்சுட்டு இதை ஒரு 5 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சுருங்க. மேலே வந்து நம்ம ஈஸ்டை புளிக்க வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நொற மாதிரி வரும். அந்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. திருநெல்வேலியில் அல்வா ரொம்ப ஃபேமஸுங்க. அதை எப்படியாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்கும்போது, சரி கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பார்ப்போமே, முதலாவது அதை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சம்பா கோதுமை வாங்கி நம்ம அதை ரியலாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இதை பாருங்கள், நான் ஒரு இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த பால் எடுத்து மேலே பாருங்கள், ஈஸ்டை புளிக்க வைப்போம்ல அப்படின்னு நொற வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நொற வரும். அதை நம்ம வந்து போட வேண்டாம், அதை அப்படி எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இப்போ அடியில் இருக்கிற பாலை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இப்படி இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் செய்யும்போது தான் அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் சேரும்போது அல்வா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். நம்ம சம்பா கோதுமையை அப்படி தான் செய்வாங்க. 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா புளிக்க வச்சு பால் எடுத்து அதை ரொம்ப அதையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்வாங்க. அப்போ தான் அந்த அல்வா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு மேலே இருக்கிறதெல்லாம் அந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிறவங்க. இதை தான் ஊற்றி நம்ம இப்போ வந்து அல்வா கிண்ட போகிறோம். நீங்களும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். எங்களுக்கு நல்லா வந்துச்சு, எங்கள் பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ தானே எப்படி நம்ம செய்கிறோம், சும்மா சொல்கிறாங்களா இல்லை சும்மாத்துக்கு வீடியோ போடுறாங்களான்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இனிப்பு நம்ம எந்த பலகாரம் செய்யும்போது அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அடியில் ஒட்டிக்கும், அப்படி பிடிச்சிக்கும். அப்புறம் அது நல்லா இருக்காது. நம்ம கரண்டி வச்சு கிளறி அப்படியே நோண்டி நோண்டி எடுக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், அடிக்கனமான பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி இங்கே நல்லா கிண்டி விட பாருங்கள். எப்படி கை விடாமல் கிண்டிக்காங்க. இந்த அளவு கட்டி பதம் வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா நல்ல கூழ் மாதிரி வருது பாருங்கள். இப்படி கட்டி பதம் வரும்போது இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நம்ம வந்து நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி அதில் கிண்டணும், எண்ணெய் ஊற்றிடாதீங்க. நெய் ஊற்றி நல்லா நெய் அதை அந்த மாவு வேக வேக நெய்யை உள்ளே இழுத்துக்கும். அப்புறம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே அப்படியே நெய் கொப்பளிச்சிட்டு வந்துடும். அது வேக வேக அங்கே பாருங்கள், நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அதேமாரி கை நம்ம வந்து எந்த வாக்கில் கிண்டுறோமோ அந்த வாக்கிலே என்ன பாருங்கள், நான் அந்த சைஸ்லேயே கிண்டுதேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் மொதல் சைஸில் கையை கிண்டுறீங்களோ அதே அளவுக்கு தான் கையை கிண்டிக்கிட்டே வரணும். மாற்றி மாற்றி கிண்டாதீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுறேன். நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 நெய் காலியாச்சு. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கணும் இன்னும் கூட நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் நல்ல மாவு வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நெய் மேலே எழும்பி வந்துடும். அதனால் நீங்கள் பயப்படாமல் நெய்யை கூட நீங்கள் வடிகட்டிக்கிடலாம் வேண்டாம் அப்படின்னா கூட. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ நெய் ஊற்றிருக்கேங்க, நெய் இருக்கான்னு பாருங்கள். மாவு நல்லா இந்த பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து நல்ல நமக்கு தேவைக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப நாங்கள் இனிப்பு எடுக்காததுனால கொஞ்சம் கம்மியாக தான் சீனி போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவை ஸ்வீட் ரொம்ப வேணும்னு நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து சீனியை வந்து நம்ம வந்து கேரமிஸ் பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம், அதுலேயும் இனிப்பாக தான் இருக்கும். இப்போ பிறகு இதில் வந்து மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு நல்லா எடுத்து வறுத்து எடுக்க போகிறோம். நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். உங்களுக்கு வேறு எதாவது நடிச்சு போடணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் வேறு எதுவும் போட்டுக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சீனி வந்து கேரமிஸ் பண்ண தெரியல, நான் வந்து ஃபுட் கலர் ஊற்றலாமான்னு கேட்டால் அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 கிராம் போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க வச்சுக்காங்க. செவக்க வச்சுட்டு நம்ம அடுத்த அடுப்பில் அல்வா கிண்டிகிட்ருக்குறாங்க பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். ரொம்ப வந்து கருக வச்சிடாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும் முந்திரி பருப்பில். நல்ல பொன்னிறமாக செவந்த பிறகு நீங்கள் அந்த அன்னைக்கு இப்போ இதில் வந்து வேறு எதாவது நடிச்சு சேர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருந்தாங்க பார்த்திங்களா. இதுலேயும் நம்ம நிறைய நெய் ஊற்றுறோங்க பார்த்திங்கன்னா, எவ்வளோ நெய் ஊற்றுறோன்னு பாருங்கள். ஆனால் அவ்வளோ நெய் இழுத்து வச்சுக்கிட்டு நல்லா இந்த அல்வா அப்படி அல்வா ஒன்று நல்ல நெய்யிலே தான் வேக வைக்கணும். தயவுசெய்து எக்காரத்தை கொண்டு எண்ணெயை கொண்டு ஊற்றிடாதீங்க. அப்புறம் அது
வந்து கெட்டு போயிடும், ஸ்வீட்டே கெட்டு போயிடும். உங்களுக்கு நான் வந்து சீனியோட அளவு கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். நான் உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக சீனி போட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் அப்படியே காய்ச்சி எடுக்கப்புறம் ப்ரௌனிஷாக நல்லா ப்ரௌனிஷாக காய்ச்சி எடுத்தால் தான் அந்த அல்வாவோட கலர் வரும். பாருங்கள் இப்போ நல்லா காய்க்கிறேன். இங்கே நல்ல கேமராவில் கலர் மாறிட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக வந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்துச்சு எங்களுக்கு. இதை வந்து அப்படியே பாருங்கள், இந்த அல்வாவில் அப்படி ஊற்றி நம்ம நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா கிளறும் பொழுது உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா கலர் வந்துடும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா கைவிடாமல் கட்டி விடாமல் அதுமாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கிண்டங்க பாருங்கள், கட்டியே இல்லை எல்லாம் அப்படி நல்ல கூழ் மாதிரியே ஒன்று போல் நல்ல கிளறி விட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். நல்ல ஒன்று போல் தான் வந்துச்சு எங்களுக்கு பதம். இது பாருங்கள் மேலே நெய் பாருங்கள் எப்படி கொப்பளிச்சுட்டு வருது பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தூக்கி ஆப்பிளை தூக்கி காமிக்கிறேன். ஆப்பிளே ஒட்டாமல் டபக்குன்னு விழும். லபக்கு லபக்குன்னு அல்வா வந்து வாயில் வைக்கும் போது லபக்குன்னு தொண்டைக்கில் போய் இறங்கிரும். அதுதான் கரெக்டான பதங்க பாருங்கள். ஆப்பிளை ஒட்டாமல் அப்படி உழுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம இறக்கி வச்சு நம்ம பரிமாற போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு எம்மியாக ஒரு கோதுமாவில் இதில் ரொம்ப பொருளே இல்லைங்க. சீனி, முந்திரி பருப்பு, கோதுமாவு, நெய் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஏன்னா மேலே நல்ல நீங்கள் பாருங்கள் எண்ணெய் அந்த கடாயில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இதை கூட நீங்கள் வடிகட்டிக்கிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை நெய் ரொம்ப வேண்டான்னு சொன்னால் நீங்கள் இதை வடிகட்டி வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் கரெக்டான திருநெல்வேலி அல்வா வந்து ரெடியாக இருக்குது. கோதுமை மாவில் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை வாங்கி நம்ம செஞ்சோம்னா கூட அதுவும் இப்படி தான் பதப்படுத்தி செய்யணும். எந்த இதுவுமே நம்ம கரெக்டான அளவாக செய்யும்போது நமக்கு ஸ்வீட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் தரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஸ்வீட்டு எந்த காரமாக இருந்தாலும் சரி, எந்த பலகாரமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். முதல் தடவை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பல் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நல்ல எதுவுமே கரெக்டான பதத்தில் கரெக்டாக நம்ம செய்யும்போது நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். நல்ல சின்ன சின்ன பஞ்சுகள் சமையலில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்த அனைவர்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.